தானியல் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டு வரப்பட்டு சிங்கக்குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் ஜெபத்திற்கு செவிசாய்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள், எப்படி தானியலை சிங்கக்குகையில் தள்ளப்பட்டாரோ அதே போல உபத்திரவத்தின் குகையிலே நீ தள்ளப்படலாம். பாடுகள் மத்தியிலே நீ கடந்து செல்லலாம். ஆனால் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை நிச்சயமாக விடுவிப்பார். காரணம், அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அவர் ஆராதனையை பிரியப்படுகிறவர். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர். அவர் துதிக்கு பாத்திரரானவர். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை வழிபடும் பொழுது, தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை அவர் துடைப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். நீர் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தானியலுடைய நண்பர்கள் சொன்னது போல, நீ ஆராதிக்கிற ஆண்டவரை நீ அறிந்திருந்தாய் என்று சொன்னால், உன் கடவுள் உன் பக்கத்தில் இருந்து உன் இடரல்களையும் உன் பாடுகளையும் அவர் அகற்றி போட வல்லவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார். தானியல் சிங்கக்குகையில் வழிபட்டது நிமித்தமாக தானியல் சொல்லுகிறார், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் என்றான். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, உடனே அரசர், உன் முன்னிலையிலையும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் என்று தானியல் சொன்னது போல, இந்த காலை வேளையில் அவருக்கு முன்பாக நீ வழிபட்டு அவரை துதித்து நீ மாசற்றவனாக வாழும் பொழுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் கடவுள் உன்னை எல்லா தீங்குக்கும் விடுவித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எல்லைகளையும் அவர் பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, சிங்கக்குகையில் இருந்த தானியல் எப்படி உம்மை ஆராதித்தாரோ, சிங்கக்குகையில் தானியலை போட்ட மாத்திரத்தில் எப்படி சிங்கங்களின் வாய்களை நீர் கட்டினீரோ, அதே போல எங்களை சூழ்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்ற வல்லவர். சுவாமி, எங்களுக்கு எதிராக அவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆனால் தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிற நீர், தொடர்ந்து நாங்கள் உம்மை வழிபட உம்மை ஆராதிக்க உம் பாதத்தில் அமர்ந்து துதிக்க குடும்பம் குடும்பமாக இந்த நாட்களிலே நாங்கள் செபிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சுவாமி, நீர் அப்படிப்பட்ட மகாபெரும் கிருபையை எங்களுக்கு கொடுத்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.